ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இடாக்ஃப்ரீ.காம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சிபிஏ மார்க்கெட்டிங்னா என்ன, அது யார் யாரெல்லாம் வந்து பண்ணலாம், சிபிஏ மார்க்கெட்டிங்க்கு என்னென்ன பெஸ்ட் சைட்ஸ்லாம் இருக்கு, அதில் எப்படி வந்து அஃபிலியேட் லிங்க் ஜென்ரேட் பண்ணலாம், அந்த ப்ராடக்ட்டை எப்படி வந்து ஈஸியாக ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறதும், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரொம்ப ரொம்ப சிபிஏ மார்க்கெட்டிங்கில் ஒரு முக்கியமான ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அது என்னங்கிறதும் இந்த வீடியோட என்ன சொல்கிறேன். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சிபிஏனா என்ன, அதாவது சிபிஏ சொல்லுவாங்க, சிபிஎல்னு சொல்லுவாங்க. சிபிஏங்கிறது என்னன்னா காஸ்ட் பர் ஆக்ஷன். இதுலயே நமக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பே பண்றாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து சிபிஏ. இதுக்கும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு என்ன வித்தியாசம் நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். இன்னும் சிலர் வந்து இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கூட நினைச்சிட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, சிபிஏ மார்க்கெட்டிங்கிறது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல இருக்கிற ஒரு சின்ன பார்ட் தான். இது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நல்லா தெரிஞ்சவங்க கிளியரா வந்து சிபிஏ மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நினைச்சிட்டு எடுத்த உடனே சிபிஏ மார்க்கெட்டிங்ல ஜம்ப் பண்ணிடுவாங்க. பட் ப்ராப்பரா வந்து ப்ரொமோட் பண்ண தெரியல, ப்ராப்பரா வந்து அஃபிலியேட்டிங் கொண்டு போய் சேர்க்க தெரியல அப்படின்னா இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து ரிசல்ட் கொடுக்காது. ஸோ அதனாலதான் நான் எப்பயுமே சொல்றேன், நம்ம ஆடியன்ஸ்க்காக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஃபுல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இது வந்து சிபிஏ மார்க்கெட்டிங்கிறது சின்ன பாட்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஒரு ஷாப்பிங் மால் போறோம் அப்படின்னா அங்க போயிட்டு நம்ம முக்கியமானது என்ன, பெரிய பெரிய ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிட்டு பில்லிங் செக்ஷன் போறோம் இல்லையா. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சாக்லேட் இல்ல காருக்கு ஏர்பட்ஸ் அப்புறம் வேற ஏதாவது பேக்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம வாங்குறோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து சிபிஏ மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பெருசா மெயின் ப்ராடக்ட வந்து சேல் பண்றது. ஓகே, இப்போ சின்னதா சொல்லணும் அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கும் சிபிஏ மார்க்கெட்டிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல நீங்க ஒரு லிங்க் கொடுக்கும்போது அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணாதான் உங்களுக்கு கமிஷன். பட் சிபிஏ மார்க்கெட்டிங்ல என்ன அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் உங்க லிங்க் கொடுத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுடைய ஆடியன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க அவங்களுடைய இமெயில் ஐடி லீடுனா இமெயில் ஐடி கொடுக்கணும் இல்லையா, அவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து ஷேர் பண்ணணும், இல்லைன்னா வந்து நீங்க சொல்ற அந்த லிங்க்ல போயிட்டு அங்க ஒரு கிளிக் பண்ண வேண்டிய ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணணும், இல்லைன்னா வந்து சர்வே எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ சர்வே எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னு வச்சுக்கங்களேன் ஜிப் கோடு கொடுக்குற மாதிரி வரும், இல்லை அதையும் தாண்டி நீங்க கொடுக்குற லிங்க்கை போய் உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும், தென் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும், அது எல்லாத்தையும் தாண்டி பின் சப்மிட் பண்றது. ஸோ இது எல்லாமே பண்றது ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது மட்டும்தான் வந்து சிபிஎல் இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, என்னங்க ஒரு இமெயில் ஐடி தருது, ஒரு ஃபோன் நம்பர் தருது, கிளிக் பண்றது, இதுக்கெல்லாம் வந்து பே பண்றாங்களா அப்படின்னா கண்டிப்பா இதுக்கெல்லாம் இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குனு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் விட்டுட்டு சிபிஏ மார்க்கெட்டிங்க்கு ஜம்ப் பண்ணுவாங்க. பட் நல்லா தெரிஞ்சுக்கங்க, வெறும் இந்த ப்ராசஸ்க்கு மட்டும்தான் பே பண்றாங்க அப்படின்னா அப்போ அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணுங்க சரிங்களா. என்னதான் இருந்தாலும் நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அதாவது ஒரு ப்ராடக்டை சேல் பண்றதுல தான் ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் இருக்கும். இதுவும் வந்து ஃபுல் டைம் நிறைய பேர் பண்றாங்க, ஆனா அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், அதை தாண்டி தான் இது வந்து பண்ணுவாங்க சரிங்களா. ஓகே, எனிஹவ், ஸோ இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறமேட்டு லீடு ஃபோன் நம்பர் இவ்வளோ தானே, அப்போ யார் வேணாலும் பண்ணலாம் இல்லையா, யார் வேணாலும் இமெயில் ஐடி தானே, நானே என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கொடுத்து அவங்க வந்து இமெயில் ஐடி ஷேர் பண்ண சொல்கிறேன், இல்லை ஃபோன் நம்பர் ஷேர் பண்ண சொல்கிறேன், இதுக்கெல்லாம் வந்து அமௌண்ட் தருவாங்களா அப்படின்னா இதுலேயும் ஒரு லாக் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ சிபிஏ மார்க்கெட்டிங் பண்ணுறதுல என்ன மைனஸ் என்ன ப்ளஸ்ங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிபிஏ மார்க்கெட்டிங் பண்ணுறது ஈஸி, எல்லாருமே பண்ணலாம், ஈவன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தெரியாதவங்க கூட பண்ணலாம், பட் ரிசல்ட் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஓகே, அதே மாதிரி சிபிஎஃப் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு கம்பல்சரி உங்களுக்கு வெப்சைட் வேணுங்கிற நெசசிட்டி கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் எடுத்து நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு ப்ராடக்ட் எடுத்து ரிவ்யூ பண்ணணும் யூடியூபோ இல்ல வெப்சைட்டோ. பட் இங்க சிபிஏ மார்க்கெட்டிங்ல எந்த ப்ராடக்ட் எடுத்து நீங்க பெருசா ரிவ்யூ பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, பெருசா ஒரு ஸ்கில்ஸ் எல்லாம் தேவைப்படாது, இதை பத்தி ஒரு வீடியோ போடணும் இல்ல இமேஜ் எடிட் பண்ணணும் இல்ல வந்து கண்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் எதுவுமே தேவைப்படாது. அண்ட் சிம்பிளா வந்து நீங்க இதுல இருந்து ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி வேலை இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் ஒரு இமெயில் ஐடி சப்மிட் பண்றது, ஃபோன் நம்பர், இதுக்கெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் லைக் ஒரு 0.1 டாலர்ல இருந்து, அதாவது 1 சென்ட்னு சொல்றாங்களா, அந்த மாதிரில இருந்து கிட்டத்தட்ட 500-1000 டாலர்ஸ் வரைக்குமே சாதாரணமா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்கு பே பண்றாங்க சரிங்களா. பட் அதுலயும் ஒரு சின்ன விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா இதுல மைனஸ் அப்படின்னா, இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறவங்க எல்லாருமே ரொம்ப நாள் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு அஃபிலியேட் மார்க்கெட் இருக்கு, லைக் இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்னா ஒரு ப்ராடக்ட் எடுத்து ப்ரொமோட் பண்றதுக்கு என்னன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு அஃபிலியேட் லிங்க் கொடுத்துட்டாங்கன்னா மேக்ஸிமம் அந்த கம்பெனி இருக்கிற வரைக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டா. பட் இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன அப்படின்னா, இவங்க ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், நீங்க வந்து எனக்கு இமெயில் ஐடி கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி
ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், நீங்க அவங்களுடைய அஃபிலியேட் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிருப்பீங்க, பட் ஒன் வீக் மட்டும்தான் அவங்க அந்த ஆஃபர் வச்சிருப்பாங்க. ஒன் வீக் அப்புறமேட்டு அந்த ஆஃபர் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது தெரியாம நீங்க என்ன பண்ணுவீங்க, கண்ணா பின்னால லிங்க் வந்து ஷேர் பண்ணிட்டே இருப்பீங்க, அங்கேயும் இங்கேயும் ஷேர் பண்ணுவீங்க. பட் ஒன் வீக் அப்புறமேட்டு வேற யாராவது வந்து இதுல ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு அதுல கமிஷன் வராது. அதனாலதான் இதுக்கு வந்து ஆஃபருக்கு வந்து ஒரு வேலிடிட்டி வச்சிருப்பாங்க. இது ஒரு மைனஸ். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரி டார்கெட். நான் முன்ன சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து பே பண்றான்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு வாங்கி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வாட்ஸ்அப்லயோ அங்கேயும் இங்கேயும் ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுக்கும் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த மாதிரி லீடு கொடுக்கணும், இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸோடதோ இல்லை உங்களதோ இல்லை டெம்பரரி இமெயில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியாது. இவங்க கிளீனா சொல்லியிருப்பாங்க, இந்த கண்ட்ரில இருந்து எனக்கு இமெயில் ஐடி கொடுக்கணும், இந்த கண்ட்ரில இருந்து ஃபோன் நம்பர் தரணும் அப்படின்னு கிளியரா சொல்லியிருப்பாங்க. அதாவது டியர் ஒன் கண்ட்ரி, டியர் டூ கண்ட்ரி, டியர் த்ரீ இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருப்பாங்க. பட் இதுல இன்னொரு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மேக்சிமம் சிபிஏ ஆஃபர்ஸ் எந்த கண்ட்ரில இருந்து அவங்க கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா யூஎஸ் யூகே, அதாவது டியர் ஒன் கண்ட்ரி, டியர் டூ கண்ட்ரி தான் கொடுப்பாங்க. டியர் த்ரீ கண்ட்ரி அதாவது நாம இருக்கோம் இல்லைங்களா, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரி கண்ட்ரிக்கெல்லாம் இந்த மாதிரி ஆஃபர் மேக்சிமம் இருக்காது. ஹண்ட்ரட்ல பாத்தீங்கன்னா ஒரு 5% தான் நம்ம கிட்ட இருந்து இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்களே தவிர, மீதி 95% டீடைல்ஸ் எல்லாமே எங்க இருந்து கலெக்ட் பண்ண நினைப்பாங்கன்னா யூஎஸ் யூகே ஆஸ்திரேலியா கனடா இந்த மாதிரி கண்ட்ரில இருந்தா கலெக்ட் பண்ணுவாங்க. இது ஏன் அவங்க கலெக்ட் பண்றாங்க, இதுக்கெல்லாமா நமக்கு பே பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. ஸோ அதனால அதை போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா. இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நீங்க இந்த மாதிரி லீடு ஜென்ரேட் பண்ணோம்னா ஸ்பெசிஃபிக்கான ஆஃபர் எடுத்து அந்த ஆஃபர் எந்த கண்ட்ரில இருந்து கேட்கறாங்களோ அந்த கண்ட்ரி பீப்புளை கரெக்டா டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து லீடு எடுத்து கொடுக்கணும். இதுக்கு தான் உங்களுக்கு பே பண்றாங்க சரிங்களா. ஸோ சரியான ப்ராடக்ட் எப்படி எடுக்கணும், சரியான சைட் எப்படி சூஸ் பண்ணணும், கரெக்ட் தென் ஆடியன்ஸ் எப்படி கரெக்டாக டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த இதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய ஆஃபர்ஸ் எல்லாமே டேரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சைட்லேருந்து நம்ம வீடியோ கோர்ஸ், ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக எந்த ஒரு பெரிய ஸ்கில்ஸ் இல்லைனாலும் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும், இல்லை உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னாலும், இல்லை ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்லையோ இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்கள் நல்லா விட்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு தேவையான ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் போய் செக் பண்ணலாம் அப்படின்னா போய் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் எங்களுடைய ரிவ்யூ, எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூலாம் போய் பாருங்கள். அது பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்க போய் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். இப்போ சிபிஏல வந்துட்டு என்னென்ன பெஸ்ட் வெப்சைட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த சிபிஏ மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நீங்க வந்து ஒருவேளை எந்த கேட்டகரி எந்த நீஷா இருந்தாலும் தாராளமா பண்ணலாம். ஈவன் நீங்க வந்து ஃபுட்டு இல்லை வந்து ஸ்போர்ட்ஸ் இல்லை சாஃப்ட்வேர் டெக்னிக்கல் இந்த மாதிரி எந்த ஃபீல்டாக இருந்தாலும் தாராளமாக சிபிஏ ஆஃபர்ஸ் எடுத்து வச்சு பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ஆஃபர்ஸ்லாம் எடுத்து பண்ணலாம் சொல்லியாச்சு, அது எங்கே போய் நம்ம தேடுறது? இப்போ ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்னா நம்ம க்ரோம் எக்ஸ்டென்ஷன் நிறையா இருக்கு. ஸோ அதையும் தாண்டி நிறைய பெஸ்ட் சைட்ஸ்லாம் நமக்கு தெரியும். பட் சிபிஏ ஆஃபர்ஸ் தரக்கூடிய பெஸ்ட் நெட்ஒர்க், பெஸ்ட் சைட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு சிபிஏ ஆஃபர் வெப்சைட்ஸ்னு போட்டிங்கன்னா நிறைய லிஸ்ட் வரும். பட் அதில் இப்போ நல்லா வந்து போயிட்டு இருக்கிற டாப் த்ரீ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா offerwall.com, cpagrip.com, cpalead.com ஓகேங்களா. இதில் ஆஃபர் வால்ட்டுங்கிறது வந்து ஹை டிக்கெட் கமிஷன் தரக்கூடிய ஒரு பெரிய நெட்ஒர்க்னு சொல்லலாம். ரெண்டாவது சிபிஏ கிரிப்பும் சிபிஏ லீடும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லோ டிக்கெட் கமிஷன். இது என்ன ஹை டிக்கெட், இது என்ன லோ டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபர் வால்ட்டு ஒரு பெரிய நெட்ஒர்க். இதில் வந்து நிறைய பேர் சிபிஏ ஆஃபரை டைரெக்டாக கொடுப்பாங்க. அதாவது நிறைய கம்பெனிஸ் வந்து நிறையா நெட்ஒர்க்கில் இருக்க கம்பெனிஸ்லாம் இவங்ககிட்ட கொண்டு வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. அப்படிங்கும் போது நீங்கள் இந்த கம்பெனியை உள்ளே போய் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பிடிச்சி அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிலும் தனித்தனியாக அந்த ஆஃபருக்கு போய் அப்ரூவல் வாங்கணும். அது கொஞ்சம் கஷ்டம். இது ஏன் இவ்வளோ பெருசாக இந்த ஆஃபர் வால்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா, இதில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு அதாவது ஒரு ஆஃபர் எடுத்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட சாதாரணமாக ஒரு இமெயில் ஐடிக்கோ இல்லை ஒரு ஃபோன் நம்பருக்கோ ஒரு ஆக்ஷனுக்கே கிட்டத்தட்ட $500 வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தானது. அதனால தான் இதை வந்து ஹை டிக்கெட் கமிஷன் நான் சொன்னேன் சரிங்களா. இதே சிபிஐ கிரிப் சிபிஐ லீட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி எந்த ஒரு தனித்தனியாக ஒரு கம்பெனிக்கெலாம் போய் நீங்கள் அப்ரூவல் வாங்கிற அவசியமே இல்லை. இது கிட்டத்தட்ட கிளிக் பேங்க், டிஜிஸ்டோ 24 இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். உங்களுடைய ஃபீல்டு என்னங்கிறத பார்த்து சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வரும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி அங்கேயே இமீடியட்டாக அஃபிலேட் லிங்க் ஜென்ரேட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் ஈஸியாக ப்ரொமோட் பண்ணலாம். ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஒரு ஞாபகம் இருக்குது, இதை வந்து அஃபிலேட் மார்க்கெட்டிங் மாதிரியே ப்ரொமோட் பண்ணலாம். அதையும் தாண்டி இன்னும் வந்து ஈஸியாக பெஸ்ட் வேலை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது நம்மளுடைய சிபிஏ ஆஃபர்ஸ்லாம் வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், ஜஸ்ட் லைக் நீங்கள் அஃபிலேட் மார்க்கெட்டிங்கில் எப்படி ப்ரொமோட் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சின்ன விஷயத்தை நோட் பண்ணி பண்ணணும். ஏன் அப்படின்னா, இவங்களுடைய ப்ராசஸ் வந்து ரொம்ப சின்னது தானே, ஜஸ்ட் லைக் ஒரு லீடு தானே எடுக்க போகிறோம். ஸோ அதனால் இதுவும் வந்து கிட்டத்தட்ட அஃபிலேட் மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணுறதையும் தாண்டி ப்ராப்பராக பண்ணணும். ஏன் அப்படின்னா, அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது,
நோ ஸ்பேமிங் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன அப்படின்னா, நீங்க கண்ணா பின்னான்னு சொல்லி இந்த ப்ராடக்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் ப்ரொமோட் பண்ண முடியாது. இப்போ அஃபிலியேட் ப்ராடக்டா இருந்துச்சு அப்படின்னா அது வேற மாதிரி, நீங்க ப்ரொமோட் பண்ணி ஸ்பேம் அடிச்சிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு கமிஷன்ஸ் தான் வராது. பட் இங்க நீங்க ஏதாவது அந்த மாதிரி ஸ்பேமிங் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட்ல நீங்க இதுக்கு முன்னாடி ஏர்ன் பண்ணிருந்தாலும் சரி இல்ல ஏர்ன் பண்ணாலும் சரி டக்குன்னு உங்க அக்கௌண்ட்டே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த சிபிஐ ஆஃபர்ஸ் ப்ரொமோட் பண்றதுக்கு ஜென்ரலா அஃபிலியேட் மாதிரியே ரெண்டு மெத்தட் இருக்கு, ஒன்னு வந்து ஃப்ரீ, இன்னொன்று வந்து பெய்டு மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரீல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா யூடியூப், இது என்னப்பா வெறும் யூடியூப் இல்லை அடுத்தது வந்து வெப்சைட்டு இந்த மாதிரி சொல்றாங்களே இது எல்லாமே தெரிஞ்சது தானே அப்படின்னு நினைக்கலாம். பட் இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. யூடியூப் அப்படின்னா சிம்பிளா நம்ம யூடியூப்ல போயிட்டு திரும்ப இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. சிம்பிளா யூடியூப்ல ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். பட் ஷார்ட்ஸ்னு சொன்னோடனே எல்லா ப்ராடக்ட் மாதிரியும் எல்லாமே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்க சிபி ஆஃபர்ஸ்க்கு வேலிடிட்டிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அது என்ன மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெப்சைட்ல வந்து ப்ரொமோட் பண்ணலாம். பட் வெப்சைட்ல ப்ரொமோட் பண்றதுக்கும் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை தாண்டி ஃப்ரீயாகவும் பண்ணலாம், பெய்டு மெத்தட்லையும் நம்ம வெப்சைட்டில் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்பி, எல்பினா லேண்டிங் பேஜ்னு சொல்லுவாங்க. இது இமெயில் மார்க்கெட்டிங்கோட கவர் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ லேண்டிங் பேஜ் மூலிமா பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃபர் சைடுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங், நம்ம கிட்ட இமெயிலே இருக்காது, அப்புறம் எப்படி நம்ம வந்து இமெயில் மார்க்கெட்டிங் மூலிமா இவங்க கிட்ட போய் இன்னொரு இமெயில் ஐடி கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் என்னங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிளாசிஃபைட் ஆட்ஸ், மேபி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் வெளியில் கூட, இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து வெளியில் நம்ம ரன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலையும் பண்ணலாம் நம்ம. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா. பட் சிட்டா சொல்கிறேன், இந்த மாதிரி சிபி ஆஃபர்ஸ் வந்து சோசியல் மீடியாவில் மேக்ஸிமம் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. ஆனால் ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் ட்ரிக்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதையும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். அண்ட் இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தேடு இந்த ஃப்ரீலேயே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லணும்னா டபுள் இயர்னிங்ஸ்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒருத்தான மெத்தேடு என்னன்னா கண்டன் லாக்கிங். இந்த கண்டன் லாக்கிங் மெத்தட் தான் இருக்கிறதுல வந்து பெஸ்ட் மெத்தட் சிபி ஆஃபர்ஸ்ல. ஸோ இது மட்டுமே தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவை போடலாம், அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு லென்த்தி ஸ்டோரினே சொல்லலாம். கண்டன் லாக்கிங் ஒரு பெஸ்ட் மெத்தட், இதையும் வந்து நான் கவர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சிபி ஆஃபர்ஸ் நம்ம தரக்கூடிய நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னா பெய்டு மெத்தடில் கூகுள் ஆட்ஸ். உங்க எல்லாருக்கும் தெரியும் கூகுள் ஆட் எப்படி ரன் பண்ணுவோம், ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு வெப்சைட் டிராஃபிக் நம்ம ரன் பண்ணுவோம் இல்லையா, சேம் மெத்தடில் கூகுள் ஆட்ஸ்ல பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உடுமி ஆட்ஸ். உடுமி ஆட்ஸுங்கிறது வந்து ஜஸ்ட் லைக் சோலோ ஆட்ஸ், ஓகேங்களா. ஸோ ஒரு பர்சனை காண்டாக்ட் பண்ணி டீல் எடுக்கிறதா, இது எப்படிங்கிறது நமக்கு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர். இன்ஃப்ளூயன்சர்ங்கிறது உங்களுக்கு தெரியும், இன்ஸ்டாகிராம் இல்லை எஃபி யூடியூப் இதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர் நிறைய பேர் இருப்பாங்க, நமக்காக அவங்க வந்து அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட்லாம் பண்ணலாம். பட் நல்லா தெரிஞ்சுக்கங்க, பெய்டாக போகும்போது கூட நம்ம இவங்க கொடுக்குற ஆஃபரை விட கம்மியாக தான் வந்து மற்றவங்களுக்கு பே பண்ணி அது மூலிமா ஒரு ஏர்னிங் பார்க்கலாம். அதுக்கு வந்து நல்ல ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பெய்டு மெத்தட் போகணும். ஏன் அப்படின்னா தெரியாமல் பெய்டு மெத்தடில் போனீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் அதிகமாக இருக்கும், சரிங்களா. ஸோ கிளியராக தெரிஞ்சுக்கங்க எந்த மாதிரி ஆஃபர் எடுத்து அதை எப்படி நம்ம பே பண்ணி வேற ஒருத்தர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், கரெக்டுங்களா. ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு எர்னிங்ஸ் இருக்கும். அதனால பெய்டு மெத்தடில் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு கிளியராக தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு மட்டும் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ அது எப்படிங்கிறதும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே இது எல்லாமே டெமோவாகவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி வந்து சிபிஎல் போய் ஒரு அஃபிலேட் ஆஃபர் எடுக்கிறது, அதை எப்படி கரெக்டாக கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஸ்பேமிங், நான் எப்பயுமே சொன்னதை தான், நீங்கள் சாதாரணமாக அஃப்லேட் ப்ராடக்டாக இருந்தாலுமே ஒரு ஸ்பேம் அடிக்காமல் பண்ணுங்க, அதுதான் ப்ரொஃபஷனல் வே. ஸோ அதே மாதிரியே இந்த விஷயம் எல்லாமே அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணும்போது கூடவே சேர்ந்து இது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறது நான் வந்து என்னுடைய கோர்சஸில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட கோர்ஸ் பற்றி என்னென்னு தெரியல அப்படின்னா கூட கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஏன் அப்படின்னா இப்போ நான் என்னென்ன சொன்னனோ சிபிஐ மார்க்கெட்டிங் பற்றி உங்களுக்கு நான் டெமோவாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. ஸோ இதே மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோவோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ.